ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ 50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் வியூவர்ஸ். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளேஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் தண்டலம் பக்கத்தில் உள்ள சோக்கி தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே என்ன அப்படி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ராஜஸ்தான் வில்லேஜ் அப்படியே சென்னைக்கு கூட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டப் தாங்க இங்கே இருக்குது. இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மியூசியம்ஸு, கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, பப்பட் ஷோ, அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நான் சொல்லாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. Welcome to the show 50 ஊர் செய்தி பாட்டு மீறி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோக்கி தானியில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் இருக்கேன். இந்த பிளேஸோட பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபத்தேசாகர் போட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து மற்ற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங் போனீங்கன்னா ஒரு ஏரி, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தான் வந்து போட்டிங் செட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப கலரசமாக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த போட்டிங் தாங்க. இந்த ஆர்கிடெக்ட் வந்து ஃபுல்லாக பாண்ட் மாதிரி ஒரு செட் பண்ணி, பெரிய குளம் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து போட்டிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர், அந்த பாண்ட் சென்டரில் வந்து லைவ் மியூசிக் போட்டுருக்குங்க. பார்க்கவே ஒரு விஷுவல் டிலைட் இருக்குங்க. சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க சார்? இங்க திருவள்ளூர்ல இருந்து வரோம். ஓகே, உங்க பேர் சார்? குரு. ஓகே, உங்க பேரு? சத்யா. ஓகே, உங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க அப்பாவோட தான் வந்திருக்கீங்களா? புட்டபர்த்தில இருந்து வரோம். புட்டபர்த்தி சாய் பாபா டெம்பிள் அங்க இருந்து. ஓகே, சூப்பர். ஓகே, உங்க பேர் மேடம்? என் பேர் ஸ்ரீவித்யா. ஓகே, நாங்க வந்து புட்டலூர்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே, உங்க குட்டி பேரு? அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சாதுரியா. சூப்பர். ஓகே, உங்க பேரு? ஸ்ரீவித்யா. நீங்களும் அங்க இருந்து வரீங்களா? ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வரீங்க. சொல்லுங்க சார், இப்போ வந்து இந்த சோக்கி தானி வந்து இருக்குது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஆக்சுவலா இது பேப்பர் ஆட் மூலமா தான் நாங்க பார்த்தோம். அட்வர்டைஸ்மென்ட் மூலமா தான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம். இங்க வரணும்னு ஏதோ ஒரு டிஃபரண்ட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது. ஓகே ஓகே. அதுவும் ஒரு நம்ம எல்லா தீம் பார்க்கு நிறைய இருக்கு. ஓகே, இது வந்து உள்ள வந்து ஒரு ராஜஸ்தான் உள்ள ஒரு ஃபீல் வந்த மாதிரி ஒரு தோணுச்சு ஆக்சுவலா. ஓகே, பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானியோட இது பேஸ் பண்ணி தான் போட்டுருந்தாங்க. ஓகே, அது உள்ள என்னதான் இருக்கு அப்படின்றதுக்கோசரம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க வந்திருக்கோம். ஓகே, இப்போ இங்க வந்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இங்க இருக்கு இந்த ராஜஸ்தான் இந்த சோக்கி தானிக்குள்ள? இன்ட்ரஸ்டிங் பாத்தீங்கன்னா அவங்க மெயினா கேமல் ரைடு, அப்புறம் போட்டிங் ஒன்னு வச்சிருக்காங்க. எல்லாமே இங்க மெயின் வந்து இந்த இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவே வந்து ராஜஸ்தானி டெக்கரேஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, சோ அதுவே ஒரு பெரிய பிளஸ். உள்ள வந்தவனே எல்லாரும் அவங்களே வந்து ட்ரம்ஸ் இது பண்றதோ எல்லாரும் இன்வால்வ் பண்ண வைக்கறாங்க. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. உள்ள போட்டிங் போனீங்களா? போட்டிங் போனோம். சோ போட்டிங் ஓகே, இட்ஸ் a small ride தான், பட் இன்ட்ரஸ்டிங் ride அவ்வளவுதான். சூப்பர் இன்ட்ரஸ்டிங். சொல்லுங்க மேம், உங்களுக்கு நீங்க வந்து இங்க இந்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல வந்து ஆல்ரெடி வந்திருக்கீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரோம் நாங்க. நிஜமா ராஜஸ்தான்னா போணும் அப்படினா 2 days 3 days மேல நம்மளால போக முடியாது. சோ இங்க நல்லா இருக்கு அந்த கேமல் ரைட்லாம் பார்க்கிறதுக்கு. கேமல்லாம் எங்க ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். அதனால குழந்தைங்களுக்கு அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஹார்ஸ் ரைடு இதெல்லாம் போக முடியாது. சோ இது ராஜஸ்தானி செட் போட்டு நல்லா டிஃபரண்டா சூப்பரா இருக்கு. அதான் உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல வந்து ராஜஸ்தான் போறதுனா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கரெக்ட்டான சீசன்ல போட்டுருக்காங்க. குழந்தைகளுக்கு இந்த எக்ஸாம் டைத்துல போட்டனா இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்றதுக்கு நல்லா ஃப்ரீ, நல்லா ஏர், நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க. நல்லா மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நீட்டா. ஆமா, நல்லா நீட்டா இருக்கு. மெயின்டெய்னிங் நல்லா இருக்கு. அதே போல இந்த ரொம்ப லாங் இடத்துல ஃபுட்டுக்காக வெளியில போகணும் அப்படிங்கற ஒரு அவசியம் இல்ல. எல்லாமே உள்ளே இருக்கு. சோ டைனிங் உள்ள இருக்கு. சோ அதெல்லாம் நல்லா ப்ராப்பரா இருக்கு. நல்லா இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. நல்லா இருக்கு. थैंक यू மேம். ஓகே, நீங்க சொல்லுங்க மேம். एक्चुअली வரும்போது ராஜஸ்தான்ல ஒரு ரிசீவிங் கொடுத்தாங்கனா எப்படி இருக்குமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், எக்ஸலென்ட் ஃபீலிங். ஓகே, அந்த டான்ஸ் பிஹேவியர், அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது. இன்னும் உள்ளே எப்படிலாம் த்ரில்லிங் இருக்கும்ன்றத பார்க்கலாம் அப்படிங்கற ஒரு த்ரில்லிங் இருந்தது. சோ இது ஒரு வந்து நம்ம ராஜஸ்தான் போறோம்ன்றது ஒரு இது வந்து ஒரு ஃபீலிங் அவங்க கொண்டு வந்தறாங்க. டிஃபரண்ட் ஸ்டைல்ல இருக்காங்க. ரொம்ப ராஜஸ்தானே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் கொடுத்திருக்காங்க. நைஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பிடிச்ச நடிகர் அப்படினா யாரை சொல்லுவீங்க நீங்க? பிரபுதேவா. சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படினா யாரை சொல்லுவீங்க? விஜய். யாரை பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? தெரியாது இன்னும். ஆக்டர் எங்க டாடி ரொம்ப பிடிக்குமா? ஓகே, டாடி தான் உங்களுக்கு ஹீரோவா? ஓகே, சூப்பர். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச நடிகைனா யாரை சொல்லுவீங்க? நடிகைனா ஹன்சிகா. சரி, 50 ஊர் செய்தி பாட்டு வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு? என் பேர் கலைச்செல்வன். கலைச்செல்வன். எங்க இருந்து சார் வரீங்க? சிதம்பரத்துல. காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயில இருந்து வரீங்க. உங்க பேரு மேம்? பிரபாவதி. பிரபாவதி. நீங்களும் சிதம்பரத்துல இருந்து வரீங்க. ஓகே, நீங்க மேம்? சுவாதி. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரீங்க. ஓகே சொல்லுங்க சார், சோக்கி தானிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி இந்த சோக்கி தானின்ற ஒரு பிளேஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இல்ல எங்க சிஸ்டர் தான் சொன்னாங்க இங்க இருக்குன்னு, எனக்கு தெரியாது. சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே சிஸ்டர் பாஸ் சொன்னாங்க, அதனால வந்தோம். இன்னைக்கு தான் பார்த்தா நீங்க வந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொல்லுவீங்க? இல்ல இப்பதான் உள்ள வந்திருக்கோம், பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் நான் எப்படின்னு. இல்ல இதுவரை நல்லா இருக்குது எல்லாமே. என்ன என்ன பாத்தீங்க இது வரைக்கும்? போட்டிங் போனோம், நல்லா இருந்துச்சு. இந்த டான்ஸ் ஆடுறாங்க, அது நல்லா இருக்குது. டான்ஸ் ஆடுனீங்களா நீங்களோ? இல்ல நாங்க ஆடல, மொத்தம் ஆடுனாங்க பார்த்தோம். நல்லா நல்லா இருக்குது அதெல்லாம். சூப்பர். சொல்லுங்க மேம், நீங்க வந்து இது எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரிய வந்துச்சு? ஆக்சுவலா இந்த ஸ்வாதி தான் மெயின். ஆமா அவங்க மெயின், அவங்க ஆர்கனைசர் எல்லாமே. சரி ஓகே, இது என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன அப்படி சொல்லி சொல்லுங்க. அப்படி கேக்குது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்பதான் என்ட்ரா இருக்கோம். என்ட்ரன்ஸ்லாம் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க ஓகே. அப்புறம் போட்டிங் லைசா இருந்துச்சு. மேல உள்ள போய் சுத்தி பார்த்தா தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க தான் வந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி வந்திருக்கீங்க. சொல்லுங்க உங்களுக்கு இங்க வந்து இங்க இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லுங்க. ஆர்கனைஸ் பண்ணாலும் இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் my friends came earlier. அவங்களால எனக்கு தெரியும் அது ராஜஸ்தானி ஸ்டைல்ல இருக்கு. It's like a village. Okay. So you can see it. It's nice to spend time for an evening with kids. அது தெரியும். And apart from that I heard there are some rides. Kids ku vanda in the cart ride, camel with a cart on top of it and you can ride on in the cart. It's something which you can't find anywhere else. As far as I know in Chennai. Maybe north la irukkalam, it can be common but it's not common in Chennai. So that's something different. Okay. And apart from that, the Rajasthani food and everything which you can taste over here. You can go to a restaurant very well and taste it. But in the atmosphere la taste பண்ணது வந்து different ஆ இருக்கும். ரொம்ப different ஆ இருக்கும். அப்படியே ராஜஸ்தானி போன ஒரு feel இருக்கும் அப்படியே. அவ்வளவு தூரம் போ முடியுமா இல்லையா I don't know. We can go if we spend but something nearby which you can spend an evening peacefully and nicely. Okay, super man. உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பிடிச்ச நடிகர் அப்படினா யாரை சொல்வீங்க actually? நான் வந்து actually from Andhra. தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் நீங்க கேட்டா சரி ஓகே Andhra அப்படினா எனக்கு விஜய் பிடிக்கும். ஓகே Andhraல வந்து அப்ப நாகார்ஜுனா. ஓகே மகேஷ் பாபு. ஓகே உங்களுக்கு சூர்யா தான் பிடிக்கும். எதனால சூர்யா ரொம்ப பிடிக்கும்? படம் நல்லா ஆக்ட் பண்ணது, நல்லா நடிக்கிறார். ஓகே சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து பிடிச்ச கமல்ஹாசன். நான் பிடிச்ச நடிகை யாரை சொல்லுவீங்க? நடிகை கமல்ஹாசன் தான். நடிகை நயன்தாரா பிடிக்கும். ஓகே 50-50 ஊர் செய்தி பாட்டு மீது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாங்க. Welcome to the show 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொக்கி தானியில உள்ள ஒரு முக்கியமான இடத்துல தாங்க இருக்கேன். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சி தானி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துக்கு பேரு ஃபாரஸ்ட் மட் ஹவுஸ். அதாவது ராஜஸ்தான்ல வந்து காட்டு பகுதியில மக்கள்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுறதுக்கு மாதிரி இங்க இருக்குங்க இந்த செட்டப்ல. இங்க என்னென்ன செட்டப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கான் ரொட்டி, மக்கா ரொட்டி அதெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு கூட செஞ்சு காட்டுறாங்க. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி சாப்பிட்றாங்க, உணவு எப்படி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னாடி எனக்கு பின்னாடி வந்து ஆன்டி கிரைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. தானிய வகையெல்லாம் எப்படி வந்து பவுடர் ஆக்குறது, கையிலேயே வந்து மிஷின் மாதிரி வச்சு செட் பண்ணி அது ஆன்டி கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பட்டர், அதாவது தயிர் எப்படி கடையிறது, வெண்ணெய் எப்படி கடையிறது, அதுக்கான ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பானை செய்யறது, அது மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ராஜஸ்தான் போக முடியாதவங்க இங்கே வந்து சென்னையில் இந்த சோக்கி தானி அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ளவங்க மட்டும் இல்லை, மற்ற இடத்துல உள்ள சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இது பார்க்குறப்ப ஒரு கண்ணுக்கு ஒரு விஷுவல் டிலைட்டாக இருக்குங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேரு? என் பேர் பெஞ்சமின். ஓகே, எங்க இருந்து வரீங்க சார்? நாங்க அம்பத்தூர்ல இருந்து வரீங்க. ஓகே, இதான் சோக்கி தானிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல, நாங்க அடிக்கடி வருவீங்களா? ஓகே சார். உள்ள நல்ல எல்லா வசதிகளும் இருக்குது. என்டர்டெயின்மென்ட் பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு ஆர்ட்ஸ் ரைடிங், அது இது போட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பர். கேமல் ரைடிங், அப்புறம் அந்த டோலி டோலாக் மியூசிக், கோல்டு டோலாக்ன்றது, அதெல்லாம் டோலாக் வந்து இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க பாருங்க. ஓகே, அது ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப பழைய இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்ல அது. சரி, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாலியான என்டர்டெயின்மென்ட். நீங்க சோக்கி தானிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் நாங்க. நிறைய டைம் வந்திருக்கீங்க. இது வந்து 4வது டைம், அதான் 4th டைம். அப்ப கண்டிப்பா உங்கள்ட்ட தான் சார் இந்த क्वेश्चन கேட்கணும். இங்க வந்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு? டான்சிங். ஓகே, ஓல்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ப்ளே பண்றது, அந்த மாதிரி தான் ரொம்ப லைக் பண்ணலாம் பசங்களுக்கு. நல்ல சின்ன பசங்க நல்லா. ஓகே, உங்களுக்கு இங்க இந்த சோக்கி தானில வந்து ரொம்ப மறக்க முடியாத தருணம் அப்படினா ஏதோ சொல்லுவீங்க? அதான் 4 டைம்ஸ் வந்திருக்கீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. டான்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்பவுமே. சரி சார், ஓகே சொல்லுங்க மேம், உங்களுக்கு உங்க பேரு? என் பேர் கரோலின். கேரோலின். எங்க இருந்து வரீங்க மேம்? அம்பத்தூர்ல தான் வரீங்க. நீங்களும் ஃபோர்த் டைம் தான் வரீங்க. உங்களுக்கு வந்து இங்க பிடிச்சது எது அப்படின்னு சொல்லுங்க. லைட்ஸ். எதனால லைட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? அது வந்து ஒரு நேச்சுரலா இருக்கு. நேச்சுரலா இருக்கு. சரி, வேற என்ன உங்களுக்கு அது லைட்ஸ் அபார்ட் फ्रॉम தட் வேற என்ன உங்களுக்கு? கேமல் கேமல் ரைடு போயிருக்கீங்களா? ரைடு போயிருக்கோம். 2-3 டைம்ஸ் போயிருக்கோம். கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ஓகே, நல்லா இருந்துச்சுல. ஓகே, அபார்ட் फ्रॉम தட் இங்க வந்து வேற இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்? ஃபுட் நல்லா இருக்கு. டிஃபரண்டான கூட ஏதோ சாப்பிட்டு இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? சுக்கா ரொட்டி என்னமோ சொன்னாங்க. சரியா புரியல. சரி, 7:30 குடுக்குறாங்க. லைவா செஞ்சு குடுக்குறாங்களா? அது அவங்களே பிரிப்பேர் பண்ணி சூடா பிரிப்பேர் பண்ணி குடுக்குறாங்க. அப்படியே நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கா? அப்புறம் நல்லா இருக்கு. ஓகே, பட்டர். ஓகே, பட்டரோட வச்சிட்டு சுகர். ஓகே, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீட்டா இருக்கு. ஓகே, சூப்பர். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? நடிகர் நமக்கு பிடிச்சது கமல் ஹாசன். பிடிச்ச நடிகைனா? நடிகர் வந்து ராதா அம்பிகா. ராதா அம்பிகா பழைய காலத்துல. ஓகே சார், thank you so much சார். நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாங்க. 50-50 ஊர்ஸ். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோக்கிதானில் உள்ள ஒரு அனிமல் ரைட் பிளேஸ்லாங்க இருக்கேன். இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது. என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேமல் ரைடு இருக்குது, ஹார்ஸ் ரைடு இருக்குது, புல்லக் காட் இருக்குது. கேமல் ரைட்லாம் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அவசியங்க. ராஜஸ்தான் அந்த மாதிரி நார்த் சைடில் போனால் தான் கண்டிப்பாக கேமல் ரைட்லாம் பார்க்க முடியும். பட் ஆனால் சென்னையிலே இங்கே வந்து செட்டப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புல்லக் காட்லாம் வந்து நம்ம ஊர் சைடில் வில்லேஜ் சைடில் போனால் தான் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்க முடியும். அதுவும் நாளடைவில் இப்போ குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. எதனாலன்னா ட்ராக் பிறகு இந்த புல்லக் காட் கூட இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடு இருக்குங்க. ரொம்ப ஆசமாக இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய படம் ஷூட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இங்கே வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் போனோம்னா ரொம்ப டயர்டாகிடும் சுற்றி பார்க்கறதுல. பட் ஆனால் இங்கே வந்து அங்கங்கே ஃபுட் சென்டர் மாதிரி வச்சு ஒரு ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு, நான் ரொட்டி, அது மாதிரி நிறைய நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஃபேமிலிக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸுங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு விஷுவல் டிலைட்டாக இருக்குங்க. ஹலோ சார், சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க சார்? சோலிங்கன்லேருந்து வரேன். சோலிங்கன்லேருந்து வரீங்க. உங்கள் பேர் சார்? ஜனா. சொல்லுங்க, உங்கள் பேர்? ஜெய்ஸ்ரீ. ஜெய்ஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க? 11th. ஓகே, எப்படி இங்கே இந்த இதில் என்னென்ன என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். சோக்கி தானியில் ரைட்ஸ் என்ன ரைடு இப்போ இது பண்ணீங்க? ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு. சொல்லுங்க, உங்கள் பேர்? கிருஷ்ணா. கிருஷ்ணா சார், ரொம்ப சைலண்டா பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, இங்கே வந்து இந்த சோக்கி தானியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எதை சொல்லுங்க கிருஷ்ணா? இங்க இருக்க எல்லா மானுமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ஹார்ஸ் ரைடு இட்ஸ் மை ஃபேவரட். ஓகே, சோ ஐ லைக் ஹார்ஸ் ரைடு. ஹார்ஸ் ரைடு. ஓகே, சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் சுஜாதா. சுஜாதா. ஓகே, இங்கே வந்து உள்ளே நுழையும் போதே என்ட்ரன்ஸ்லேருந்தே ஒரு ராஜஸ்தான்குள்ள நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அங்கே ஒரு கேவ் இருந்துச்சு, அந்த டெம்பிள், ஃபாரஸ்ட் கேவ். அதில் பாபா வச்சு ஒரு அது உள்ளே போயிட்டு வெளியே வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீலிங் இருந்துச்சு. அது மேலே ஏறி அந்த ஃபுல் வில்லேஜை பார்க்குற ஒரு வியூ இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓகே, டவர் மாதிரி இருக்கா? மேலே போய் டவர் மேலே ஏறி ஸ்டெப்ஸ் மேலே பார்க்கும்போது எல்லா ஃபுல் வியூ நமக்கு இந்த சோக்கிதானி ஃபுல்லா தெரியுது. வியூ தெரியுது. ஓகே, சூப்பர் மேம். சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இங்க இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது எது இதெல்லாம் தெரியாத விஷயங்கள்னா அந்த பழைய காலத்தோடைய ஆல் திஸ் ஓல்ட் இது அது கண்டிப்பா நம்ம பார்த்ததுக்கு முடியாது. சோ தட் கிவ்ஸ் a different experience, different இது பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒன்னு இருக்கா, இந்த மாதிரி ஹட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அந்த கிரைண்ட் பண்றது இதெல்லாம் நம்மளால கண்டிப்பா வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. சோ அந்த ராஜஸ்தானுக்கு நம்ம போல அட்லீஸ்ட் தட் ஃபீலிங் இஸ் அந்த ராஜஸ்தான் போனா ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த ஃபுட், கல்ச்சர், வெல்கமிங் அண்ட் கேமல் ரைட்ஸ் கிவ்ஸ் எவ்ரிதிங் இஸ் நோ ராஜஸ்தான். That satisfaction definitely is there. சென்னையில சிட்டில இல்லாதது ஒண்ணு இங்க இருக்கு. சோ ஏதாவது டிஃபரண்டா நம்ம போன ஒரு சந்தோஷம் இருக்கு. அது சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா. ஓகே, 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ சார், சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? பண்ருட்டில இருந்து வரேன். பண்ருட்டில இருந்து வரீங்க. ஓகே, சூப்பர். உங்க பேரு? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன். இந்த சோக்கி தானி இருக்குது வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு சார்? ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் தெரிய வந்துச்சு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வெகேஷனுக்காக வந்திருக்கோம். வெகேஷனுக்காக வந்திருக்கோம். ஓகே, இங்க என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான பிளேसेस இருக்கு, என்னென்ன பார்க்கிறதுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் நல்லா இருக்கு. ராஜஸ்தான் போல நல்ல செட்டிங்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, வேற really wonderful-ஆ இருக்கு. ஓகே, அந்த ராஜஸ்தான் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் நல்லா இருக்கு. டான்ஸ் புரோகிராம், அந்த பழைய கலாச்சாரங்கள், அந்த ராஜஸ்தான் கலாச்சாரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? இங்க மேஜிக் ஷோ இருக்கு. மேஜிக் ஷோ நல்லா ஜோரா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பிடிச்சிருச்சா உங்களுக்கு ரொம்ப? ஓகே, சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் பிரணவ். நான் பண்ருட்டில இருந்து வரேன். ஓகே, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 5thல இருந்து 6th போறேன். 6th போறீங்க பிரணவ். சொல்லுங்க பிரணவ், இந்த சோக்கி தானில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா என்ன சொல்லுவீங்க நீங்க? மேஜிக் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். ஓகே, சொல்லுங்க, உங்க பேரு? நேத்ரா. நேத்ரா, என்ன படிக்கிறீங்க? +2 படிச்சிருக்கீங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கா? எழுத போறீங்க. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு இங்க சோக்கி தானில வந்து ரொம்ப பிடிச்சதுனா என்ன சொல்லுவீங்க? ஸ்நாக்ஸ் ஈட்டிங் ஐட்டம்ஸ் ஈட்டிங் நானா சாப்பிடுற ஆள் மாதிரி தெரியல பார்த்தா. மேஜிக் ஷோஸ். ஓகே உங்களுக்கு மேம் உங்க பேர் மேம்? என் பேர் பிரியா. ஓகே ஐ அம் வர்க்கிங் இன் எல்ஐசி. ஓகே வெகேஷன்காக வந்தோம். ஓகே நல்லா இருக்கு பப்பட் ஷோ அந்த டான்ஸ் கல்ச்சரல்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே உங்களுக்கு பிடிச்சதுனா ஏதாவது சொல்லுவீங்க இங்க? பிடிச்சதுன்னா பப்பட் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸ் வாஸ் வெரி நைஸ் கல்ச்சரல். கண்டிப்பா உங்கள்ட்ட தான் முக்கியமா கேக்குறது. ஏன்னா உங்க காலத்துல இருக்குறத இங்க அப்படியே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த புல்லட் காட் கேமல் எல்லாமே அந்த இதெல்லாம் சொல்லுங்க. ஏந்திரா இருக்கு பாருங்க. ஆமா அந்த ஆன்டி கிரைண்டர் அந்த கிரைண்டர் பண்றது தானிய வகையெல்லாம் அரைக்கிறது. ஓகே ஆமா நாங்கலாம் மாடலாம் வச்சிட்டு பால் தேய்ப்போம். அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. உங்களுக்கு ஃபீல் அந்த ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்சதுன்னு சொல்றேன் எல்லாமே நல்லா இருக்கு. டான்ஸ் ரொம்ப நல்லா. கையில ஏதோ மர்தானலாம் போட்றீங்க. அவங்க சொல்லுங்க அது சொல்லுங்க. மெகந்தி வர போடுறாங்களா இங்க? என்னோட டாட்டர் இவர் வந்து டாட்டர் சன் இல்ல எல்லாரும் பண்றதுல வெகேஷனுக்கு வந்திருக்கிறதுனால. ஓகே அங்க எல்லாரும். ஓகே உங்களுக்கு பிடிச்ச நடிகைனா நடிகை நடிகர்னா யாரை சொல்லுவீங்க இங்க? நாங்க பாஷா தான் சொல்லுவோம். சொல்லுங்க கண்டிப்பா சொல்லலாம் சொல்லுங்க. சிவாஜி, சரோஜாதேவி, MGR, சாவித்ரி அவங்க தான் பிடிக்கும். உங்களுக்கு மேம் பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? கமல் ஹாசன். கமல் ஹாசன். ஓகே உங்களுக்கு? நோபடி. நோபடி. ஓகே உங்களுக்கு? நீங்க புதுசா வந்துட்டீங்க திடீர்னு. ஓகே சொல்லுங்க உங்க பேரு? என் பேரு பிஆர் நிதின் விக்ரம். கமிங் फ्रॉम காஞ்சிபுரம். ஓ காஞ்சிபுரம். ஓகே உங்களுக்கு மேம்? நீங்க? நான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல வந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரை சொல்லுவீங்க? கமலஹாசன். கமலஹாசன். விஜய். ஓகே உங்களுக்கு சார் உங்களுக்கு பிடிச்ச நடிகைனா யாரை சொல்லுவீங்க? பிடிச்ச நடிகைனா யாரை சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோமா. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். Until that bye from Manoj.